நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களே, ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியின் உலகெங்கும் உள்ள ரசிக பெருமக்களே, இந்த அவையிலே கூடியிருக்கும் எதிர்கால இந்தியாவின் ஐஸ்வர்யாராய்களே, அன்னை தெரசாக்களே, அம்பானிகளே, அப்துல் கலாம்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் வழக்கறிஞர் சுமதி அவர்கள் வழக்கறிஞர் மாதிரியே பேசினாங்க. நான் கேட்பதற்கு மோகன சுந்தரம் பதில் சொல்ல வேண்டும். நான் கேட்பதற்கு மோகன சுந்தரம், நான் பேச வந்தேன்னா நீ கேட்கறதுக்கு பதில் சொல்ல வந்தான. அப்படியா இருந்தா கூட அவங்க இன்னொரு கேள்வி, திருமணத்திற்கு பிறகு ஒரு 45 வயது கழித்து நீங்கள் நினைத்தது உண்டா? வேற யாரையாவது கல்யாணம்? அதுக்கு எதுக்குங்க 45 வயசு? ரிசப்ஷன் முடிஞ்சு அட்டை நாளே தோணுது, இது கூடவா 3 ஹவர் நேற்று நின்று ரிசப்ஷன்ல. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை தவிர வேறு யாருக்காவது பிறந்ததாக நினைப்பது உண்டா? உண்டுங்க, நான் நிறைய வாட்டி நினைச்சுக்கிறேன். நீங்க இந்த இந்த குடும்பத்துல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்ததுக்கு பதிலா நேரு குடும்பத்துல பிறந்திருந்தா போட்டியே இல்லாம ஈஸியா பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கலாமே நான் நினைச்சது உண்டுங்க. இதெல்லாம கேள்வி. கவிதா இன்னொன்னு, அதுதம்மா இந்த வாட்ஸ்அப்ல வந்ததுல இன்டர்வியூக்கு போன பையன் டேப் மூணு அது சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் அது மாதிரி ஆஸ்பத்திரி வேலைக்கு உள்ள போனான், டேப் மூணு ஏசி ஆஃப் பண்ணான், டாக்டர் வந்து ஓஞ்சு ஒண்ணு விட்டான். என்ன பண்ணு நீ போனா டேப்னா டாய் பேஷண்ட் டயாலிசிஸுக்கு போற டேப்ப மூடிக்கிற டிவைடிங் ஸ்கிரீனுக்கு பின்னால பேஷண்ட் இருக்குது, உயிர் இப்போவோ அப்போனுக்குது, அந்த ஏசியை போய் ஆஃப் பண்ணிக்கிற வெளில போடான். இதெல்லாம் ஒரு கேள்வி இல்ல. கேள்வி பழமை இளமைக்கு பலமா பலவீனமா? சார் பலம்னே வச்சுக்கலாம். அப்ப நீங்க எல்லாமே பழமை சொன்னதையே ஃபாலோ பண்ணிடலாமா? பட்டினத்தார் சொன்னாருங்க, பெண்ணாய் பிறந்ததொரு மாய பிசாசு அப்படின்னாரு. இப்போ கிட்டத்தட்ட உண்மைதான், அதுக்காக அதையே ஃபாலோ பண்ண முடியுமா? சார் பெண்கள் எப்படி இருக்கணும்னு பழமை சொல்லி இருக்குங்க, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னா என்னன்னா அறியாமையாக இருப்பதுதான் பெண்களுக்கு அழகு பழமை சொல்லி இருக்கு. இன்னைக்கு சிட்டி உள்ள தடுக்கு விழுந்தா லேடிஸ் காலேஜ், ரோட்ல 2-வீலர்ல ஹெல்மெட் போடாத போற ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் தான். அது இன்னும் தெரியல, போலீஸ் அதை மட்டும் பிடிக்க மாட்டான். நம்ம பாவமா ஓட்டிட்டு போறோம், நிக்க வச்சு ஊது ஊது. என்ன பழமைனா எல்லாமே ஒத்துப்பீங்களா? அவரு யாரு? அணித்தலைவர் குருகுலம் வைங்கலாம், குருகுலம் பாகம். இப்போ சார் குருகுலம்னா ஒரு காலத்துல இருந்ததுங்க, அதெல்லாம் இப்ப முடியவே முடியாது. ஒரே வாத்தியார், 5 பசங்க தான், 5 பசங்க வாத்தியார் வீட்டுக்கு போயிடுவான், 10-15 வருஷம் வாத்தியார் வீட்லயே தங்குவான், துணி துவைக்கிறது சமையல் பண்றது எல்லாம் வாத்தியார் சொல்லி தருவார், பின்னால உதவும் மேனு. சரியா? இப்ப அந்த மாதிரி முடியுமாங்க? கிளாஸுக்கு 60 பையங்கிறான், 60 பேர் வாத்தியார் வீட்டுக்கு போறோம், வாத்தியார் ஒத்துப்பாரா? கிளாஸ்லயேங்க, கிளாஸ்லயே ஒவ்வொரு பையனையும் 1 நிமிஷம் உத்து பார்த்தாலே பீரியட் முடிஞ்சிடும். பழமை என்பதெல்லாம் ஒரு பேச்சு, அவ்வளவுதான். அது பலம் இல்ல, இன்றைய இளைஞருக்கு அது பலம் இல்ல. சார் இன்னொன்னு, இந்த பழமை இல்ல, வேலைக்கு போ ஆனா கவர்மெண்ட் வேலையா போ, கால் காசானாலும் கவர்மெண்ட் காசு. என்ன எங்க தாத்தா என் உயிரெடுத்தா இருக்கு, நாங்களாம் அந்த காலத்து நான்டா அந்த காலத்துல கொஞ்ச நாள் ரிசர்வ் பேங்க்ல வேலை செஞ்சேன், கொஞ்ச நாள் ரயில்வேல வேலை செஞ்சேன், கட்சியா தான் கலெக்டர் ஆபீஸ் போனா ரிட்டையர் ஆயிட்டேன். இல்ல என்ன விஷயம்னா 3 ஆபீஸ்ல இருந்தாலும் பியூனா இருந்து கிடையாது.